இப்போ இந்த கோயிலை பற்றின ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் எக்ஸாக்டாக சொல்லணும்னா பிடிபி கோல்டன் ரெசார்ட் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது என்னன்னா விஷ்ணுவோட ஒரு அவதாரம், மச்சநாராயணன் அவரோட அந்த பெருமாள் அவதாரத்துல தான் இங்கே இருக்காரு. மச்ச அவதாரத்தில் இங்கே இருக்காரு. இங்கே இருக்காரு. அந்த சிலையோட ஹைட் எவ்வளோ? சிலையோட ஹைட் மட்டும் 12 அடி. ஸோ அந்த சிலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்ல செஞ்சுருக்காங்க. எதுவுமே வேற எந்த கல்லும் இல்லை, ஃபுல் கிரானைட்டு. நல்லா பார்க்கும்போது நல்லா பலுவலன்னு இருக்கு அந்த கல் பார்க்கும்போது. ஆன்லைன்ல சர்ச் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு தெரியும். ஆன்லைன்ல பார்த்தாலே அந்த ஃபோட்டோஸ், நான் ஃபோட்டோஸ் கீழே போடுறோம், நீ அதில் பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த கல் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி அந்த பெருமாளை சுற்றி ஒரு 9 தூண் வச்சுருக்காங்க. 9 தூண்லையுமே விஷ்ணுவோட அந்த வாசங்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதை வந்து 3 மொழியில் எழுதியிருக்காங்க. ஒன்று தமிழ், சான்ஸ்கிரீடு, இன்னொன்று இங்கிலீஷு. ஸோ வரவங்க அந்த 3 பேரும் பார்த்து படிப்பாங்க. ஸோ டூரிஸ்ட்டாக வரவங்க பார்த்து படிக்கணுன்றதுக்காகவே அது 3 லாங்குவேஜ் இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கோயிலை சுற்றி அந்த அக்குபஞ்சருக்காகவே கல் போட்டிருக்காங்க. ஸோ வயசானவங்க, கால்வழி இருக்கவங்க, மேபி இங்கே ஈஸியாக சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க யார் வேணாலும் ஈவினிங் டைமில் வந்தாங்கன்னா ஸோ அங்கே வாக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ளசண்டான ஒரு இடமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி வந்து ஏதோ ஒரு மிஷினுக்காக இந்த இடத்த வந்து நன்கொடையா கொடுத்த இடத்துல தான் இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்கு. காலையில் வந்து இங்கே வந்து சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு ப்ளசண்டான வைபாக இருக்கும். உள்ளே வந்து வீடியோ தான் அலோவ் பண்ணலையே தவிர மற்றபடி உள்ள ஃபீல் நல்லா இருக்கு. ஃபீல் நல்லா இருக்கு. உங்களுக்கு என்னன்னா அப்படியே ஏதோ ஒரு புதுசாக போன மாதிரி இருக்கும். எதுவுமே ரொம்ப பழைய ஏதோ சாதாரண கோயில் இல்லாமல் ஏதோ ஒரு புது கோயில் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஈஸியாரில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ வெளியில் இருக்க பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாகவே இருக்கும் அந்த இடம். வந்தீங்கன்னா அதே மாதிரி காலங்காலத்தில் வரவங்க பசங்களோட வாங்க, இல்லை ஒரு அப்பா அம்மா ஃபேமிலியோடு வாங்க. தனியாக மட்டும் வராதிங்க. தனியாக வந்தால் சில பேர் சிங்கிள்ஸாக இருக்கிறவங்க கப்புள்ஸை பார்த்தா வயிறு எறிகிறாங்க. வந்து சுருக்கமாக சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம், பட் சாப விடுவேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் இப்படியே போச்சு. அதே மாதிரி சரி எனக்கு நான் பார்த்தா வயிறு எறிவேன், இவர் உத்தமர், இவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அது அது அதே எண்ணத்திலேயே இருக்க கூடாது. கோயில தான் கூப்பிடுறோம். நான் பீச் சொல்றேன், பீச்ச சொல்றேன். பீச்ல யாருப்பா வருவா? அவங்கதான் வருவா பீச். அதாவது நம்ம இப்படி வரும்போது கொஞ்சம் அந்த கண்ணில் படாம இருக்கணும். கண்ணில் பட்டா இப்படி எரிச்சலா இருக்கு. அது உட்காண்டு அது கொஞ்ச நேரத்துல எனக்கு வயிறு எரியும். அப்புறம் போக போக சாபம் விடுற மாதிரி நிலைமைக்கு பாருவேன். இதோட முக்கியமானது என்னன்னா பின்னாடி ஒரு பீச் ஹவுஸ் இது இருக்கு. ரொம்ப 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 தனரானா. அதாவது இந்த பீச் ஹவுஸ் என்னன்னா இவருக்கு என்னன்னா இது வாங்கணும், இந்த பீச் ஹவுஸ வாங்கணும்னு சொல்லியிருக்காப்ல. நோட் பண்ணி வச்சுக்கோ. சப்போஸ் இந்த பீச் ஹவுஸோட ஓனர் பாக்குறீங்கன்னா அண்ணனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அவர் எவ்வளவு பேமெண்ட்னாலும் வாங்கல முடியாது. ஒரு நாள் போய் உள்ள போய் சுத்தி பார்த்து சாப்பிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். வாங்கணும்னா எப்பயுமே ட்ரீம் பிக். ட்ரீம் பிக்லாம் வேணாம்ப்பா. ட்ரீம் பிக் பிக் பண்ணி தான் அடி வாங்குறோம் வெளியே. சரி ஓகே. ஸோ அந்த கோயிலை பத்தின இது அவ்வளவுதான். ஏன்னா உள்ள போயிருந்தோம்னா நாங்க நிறைய காட்டிருக்கலாம். அடுத்து ஒரு வீடியோ எல்லாம் எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. நெக்ஸ்ட் இங்க இருந்து ஒரு 13 மினிட்ஸ்ல தான் அந்த கோயில் இருக்கு. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாவே இந்த ஆன்மீகத்தை பத்தின ட்ரிப்பா தான் இருக்கும். மேபி உங்களுக்காக லாஸ்ட்ல வேணா ஒரு பீச் ரெசார்ட்டை பத்தி காட்டுற மாதிரி வச்சிருக்கோம். டைம் இருந்தா அதுக்கு போவோம், இல்லைன்னா எங்களை எதுவும் தப்பா நினைச்சுக்க வேணாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ட்ரிப்பை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். அந்த கோயிலுக்கு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த கோயிலில் போய் கண்டினியூ பண்ணுற வரையும் டாடா பை பை. ஓகே சி யூ. என்ன வா கெட்டி உரைச்சிருவேன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன லவ் ஃபெயிலியரா? ஹேய் ஹேய் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் நவி, யார் நண்ட பார்க்க யார் வந்துருவா?
அப்படி ஒத்துக்கோ, பிராங்கா ஒத்துக்கோ. அதுல என்னடா உனக்கு இது? ஓகே, சரி ஓகே. நெக்ஸ்ட் ஜெயின் டெம்பிள் தான் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போக போறோம். ஸோ ஓகே, ஸ்டே டியூன், பாய். அது வேற டெம்பிள் சொன்னாங்க, கோவளம் பக்கத்துல சொன்னாங்க. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? நீ போய் என் மெயின் ரோடு போ, நம்ம கேட்டு போவோம் யார்டையாது. ரீசென்ட் கொடுத்து பாருங்க. பார்த்து பார்த்து ஆட்டோ தான். அந்த ஜெயின் டெம்பிள் எங்க இருக்கு? ஜெயின் டெம்பிள் அந்த சைடா? இல்ல இல்ல, ஜெயின் டெம்பிள் ஒண்ணு இங்கதான் காட்டுது மேப் லொகேஷன்ல. சரி ஓகே, அதை புடிச்சு போய்க்க. தேங்க்ஸ் தலா. ரூட்டுனா என்னைக்குமே ஆட்டோகாரன் தான்டா. எழுத்தில்லாத ஆளும் அடையங்களை நம்பி. ஸோ அதாவது ஜெயின் டெம்பிள் வந்து நாங்கள் போன லொக்கேஷனில் இல்லை, அது வந்து ஏதோ ஒரு ஒட்டசந்தில் போய் விட்டுருச்சு. இந்த கோமாளி படத்தில் வர அந்த காமெடி மாதிரி தான், கூகுள் மேப் போய் சொல்லாத ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கேயோ நிற்கும்ல, அந்த மாதிரி தான். ஆனால் யார்கிட்ட கேட்டால் எங்கே இடம் சொல்லுவாங்களோ அது மாதிரி சொன்னாங்க. பட் அது வந்து நாங்கள் இருக்கிறதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அந்த தள்ளி இருக்கு போகிறது. ஸோ அதனால் பக்கத்துலேயே ஜெயநாதன் டெம்பிள் இருக்குது. ஸோ அதை போயிட்டு பார்த்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சி யூ. பாய். அம்முக டும்முக அம்மாள் டும்மாள், 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 அம்முக டும்முக அம்மாள் டும்மாள்.